ஓம் சாந்தி. 18/9/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பூலோகத்தின் உயிரோட்டமான நட்சத்திரங்கள். நீங்கள் முழு உலகத்திற்கும் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். கேள்வி: சிவபாபா குழந்தைகளாகிய உங்களுடைய உடலை எப்படி தங்கமாக ஆக்குகிறார்? பதில்: பிரம்மா தாயின் மூலம் உங்களுக்கு ஞானப்பால் ஊட்டி உங்களுடைய உடலை தங்கமாக ஆக்கிவிடுகிறார். ஆகையால் தாயும் நீயே, தந்தையும் நீயே என்று அவருடைய மகிமையை பாடுகிறார்கள். இப்போது நீங்கள் பிரம்மா தாயிடம் ஞானப்பால் குடித்து கொண்டிருக்கிறீர்கள். அதன் மூலம் உங்களுடைய அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார், எப்படி ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அதுபோல் குழந்தைகளுக்காகவும் இவர்கள் பூலோக நட்சத்திரங்கள் என்று பாடப்படுகிறது. அந்த ஆகாய நட்சத்திரங்களுக்கும் கூட நட்சத்திர தேவதைகள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவைகள் தேவதைகள் அல்ல. நீங்கள் அவற்றை விட மகா பலவான்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நட்சத்திரங்களாகிய நீங்கள் முழு உலகத்திற்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறீர்கள். நீங்கள்தான் தேவதைகளாக ஆகக்கூடியவர்கள். உயர்வும் தாழ்வும் உங்களுக்கு தான் ஏற்படுகிறது. இப்போது தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை தேவதைகள் ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். மனிதர்களோ சூரியனையும் தேவதை என்று சொல்லிவிடுகிறார்கள். தங்களை சூரிய வம்சத்தினர் என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள். உண்மையில் நீங்கள்தான் சூரிய வம்சத்தினர் அல்லவா? பாரதத்தில்தான் காரிருள் சூழ்ந்திருக்கிறது. இப்போது பாரதத்தில்தான் வெளிச்சம் தேவைப்படுகிறது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் மெய்யை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அஞ்ஞான தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள். தந்தை வந்து இப்போது மீண்டும் எழுப்புகிறார். நாடகத்தின் திட்டப்படி ஒவ்வொரு கல்பத்தின் புருஷோத்தம சங்கம யுகத்தில் நான் மீண்டும் வருகிறேன் என்று கூறுகிறார். இந்த யுகத்தை பற்றி இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இது எல்லையற்ற நாடகம், உருவாகி உருவாக்கப்பட்டு உருவாகி கொண்டிருக்கிறது. எதுவும் புதிய விஷயம் அல்ல. இது அனாதி நாடகம். முதலும் முடிவும் இல்லாதது, சுற்றி கொண்டே இருக்கும். ஆத்மாக்கள்தான் நடிகர்கள். இப்போது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அமர கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எத்தனை கதைகள் கேட்டிருப்பீர்கள். இப்போது தந்தை தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இதுதான் முக்கியமான விஷயம். பகவானுடைய மகா வாக்கியம் மன்மனாபவ. இதனுடைய அர்த்தம் என்ன? இதை தந்தை வந்து இந்த பிரம்மா வாய் மூலம் சொல்கிறார் என்னும் போது இவர் கௌமுக், அதாவது பசுவின் வாய் என்று சொல்லப்படுகிறார். தாயும் நீயே, தந்தையும் நீயே என்று அவரைத்தான் சொல்கிறார்கள் என்பதையும் புரிய வைத்திருக்கிறார். ஆக இந்த பிரம்மா தாயின் மூலமாக உங்கள் அனைவரையும் தத்தெடுத்திருக்கிறார். இவர் வாயின் மூலமாக குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானப்பால் கொடுக்கிறேன். அப்போது உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் பஸ்மமாகி உங்களுடைய ஆத்மா தங்கமாகி விடுகிறது என்று சிவபாபா கூறுகிறார். பிறகு உடலும் கூட தங்கம் போல் கிடைக்கும். தங்கமாக ஆகுவதற்கான யுக்தியை பாபா கூறுகிறார். ஆத்மாவில் படிந்திருக்கும் அழுக்கு எப்படி நீங்கும்? அதற்காக இந்த நினைவின் யாத்திரை இருக்கிறது. இதற்கு யுத்த மைதானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த யுத்த மைதானத்தில்
நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியான போர் வீரனாக இருக்கிறீர்கள். இப்போது ஒவ்வொருவரும் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு முயற்சி செய்யுங்கள். அதாவது இந்த யுத்த மைதானத்துல எல்லாரும் இருக்கிறீங்க, ஆனாலும் நீங்க இண்டிபெண்ட், தனித்தனியான போர் வீரனாக இருக்கிறீங்க. ஆகையால நீங்க எவ்வளவு முயற்சி செய்யணும்னு விரும்புறீங்களோ அவ்வளவு செய்யலாம் அப்படின்றார். முயற்சி செய்வது மாணவர்களுடைய வேலை. எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை கொடுங்கள். மன்மனாபவ, ஷிவ் பாபாவின் நினைவு இருக்கிறதா என்று ஒருவர் மற்றவருக்கு இதே செய்கை காட்ட வேண்டும். குழந்தைகளும் ஒருவரை பற்றி ஒருவர் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? சிலர் மிகவும் கூர்மையானவர்களாக இருக்கிறார்கள், சிலர் மிகவும் மந்தமாக இருக்கிறார்கள். குழந்தைகள் மியூசியம் ஆகியவைகளை உருவாக்குகிறார்கள். இந்த படங்களின் மூலம் எங்களை போன்றவர்களுக்கு புரிய வைப்போம் என்று சொல்கிறார்கள். எந்த படம் தேவையோ அவைகளை உருவாக்குங்கள் என்று தந்தை டைரக்ஷன் கொடுக்கிறார். மனிதர்களுடைய நன்மைக்காகவே இவை உருவாக்கப்பட்டிருக்கிறது. சென்டர்களில் எப்போதாவது தான் யாராவது வருகிறார்கள். இப்போது தானாகவே மனிதர்கள் வந்து ஞானத்தை பெறுவதற்கு என்ன யுக்தியை கையாளலாம் என்பதை சிந்திக்க வேண்டும். அதாவது அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஏதாவது ஒரு கடையில் ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அப்படியே பப்ளிசிட்டி ஆயிடுது. எல்லாரும் வந்து அந்த கடை ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்குது, அங்கே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அதுபோல நீங்க நல்ல ஞானத்தை புரிய வச்சீங்க அப்படின்னா, அனுபவத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா, அவங்க போய் மற்றவங்களுக்கும் சொல்லுவாங்க. அப்போ நிறைய பேர் வருவாங்க அந்த இனிப்பை வாங்குவதற்கு அப்படின்றார். அதாவது ஞானம் என்ற இனிப்பை வாங்குவதற்கு தானாகவே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்றார். வேட்டையாடுவதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறதல்லவா? முதல் முதலில் சிறிய அளவில் வேட்டையாட கற்றுக்கொள்ளப்படுகிறது. பெரிய வேட்டைக்கு சக்தி தேவைப்படுகிறது அல்லவா? எவ்வளவு பெரிய பெரிய வித்வான் பண்டிதர்கள் இருக்கிறார்கள், வேத சாஸ்திரங்கள் ஆகியவற்றை படித்திருக்கிறார்கள். ஆகையில அவங்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னா யோக பலம், ஆத்ம பலம் அதெல்லாம் இன்னும் இல்லையா? அதனால முதல்ல சிறிய அளவில் வேட்டையாடுங்க, சாதாரண மனிதர்களுக்கு புரிய வைங்க, அதுக்கப்புறமா பெரிய பெரிய மனிதர்களுக்கு புரிய வைங்க அப்படின்றார். இப்போது உங்களுடைய பேச்சை யாரும் கேட்பதில்லை. பெரிய பெரிய மனிதர்கள் வரும்போது, செய்தித்தாள்களில் வரும்போது புரிந்து கொள்வார்கள். ஆரம்பத்தில் சேவை அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அவ்வளோ ஈஸியாக வந்து நடக்கலை. அதுக்கு பாபா யுக்திகள் சொல்லிட்டுருக்காங்க. முதல்ல சின்ன வேட்டையாடுங்க, அப்புறம் பெரிய பெரிய வேட்டையாடலாம். பெரிய பெரிய மனிதர்களுக்கு நீங்கள் சொல்லும் போது நியூஸ் பேப்பரில் எல்லாம் வரும், அப்போ எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க, இல்லைன்னா உங்கள் பேச்சை யாரும் கேட்குறதில்லை அப்படின்றார். இப்போது சிறிய சிறிய வேட்டைகள் நடக்கிறது. ஆனால் இப்போ எல்லாம் காலம் மாறிடுது. பெரிய பெரிய மனிதர்கள் மதுபனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, சென்டர்களுக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆகையில் பாபா குழந்தைகளுக்கு சேவைக்கான ஊக்கம் வரணும்னு இப்படி எல்லாம் வந்து செய்திருக்கிறார். பெரிய பெரிய பணக்கார மனிதர்கள் தங்களுக்கு இங்கேயே இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஏழைகள்தான் வந்து ஆஸ்தியை எடுக்கிறார்கள். பாபா எனக்கு உங்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனாலும் உலகத்தின் மீது இருக்கும் மோகம் பற்று துண்டிக்கப்பட்டால்தானே? அதாவது பணக்காரர்கள் வரமாட்டாங்க, நாங்க இங்கேயே சொர்க்கத்துல இருக்கிறோன்னு உட்கார்ந்துருக்காங்க. ஏழைகள் வந்து பாபாவிடம் இருந்து ஆஸ்தி அடைவாங்க. பாபா எனக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஞான மார்க்கத்தில் நடக்கணும் அப்படின்னா அந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம் பற்று போனால்தானே அப்படின்றார்.
நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், ஆத்மாவை தங்கமாக்குவதற்காக ஒருவர் மற்றவரை எச்சரிக்க வேண்டும். மன்மனாபவ என்று செய்கை காட்ட வேண்டும். யோக பலத்தின் மூலம் தூய்மையாகி ஜொலிக்கும் நட்சத்திரம் ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், இந்த எல்லையற்ற உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகத்தை நல்ல முறையில் புரிந்து கொண்டு சுயதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும். ஞான மையை கொடுத்து மனிதர்களை அஞ்ஞானத்தின் கார் இருளிலிருந்து வெளியேற்ற வேண்டும். வரதானம், பாலகரிலிருந்து எஜமானன் என்ற நினைவின் மூலம் அனைத்து பொக்கிஷங்களையும் தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். இச்சமயம் குழந்தைகளாகிய நீங்கள் பாலகராக மட்டும் இல்லை, பாலகரிலிருந்து எஜமானர்கள் ஆவீர்கள். ஒன்று சுயராஜ்ய அதிகாரி எஜமானன், இன்னொன்று தந்தையின் ஆஸ்திக்கு எஜமானன். சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீர்கள் என்றால் சுயத்தின் அனைத்து கர்மேந்திரியங்களும் கட்டளைப்படி நடக்க வேண்டும். ஆனால் அவ்வப்போது இந்த மனம் எஜமான தன்மையின் நினைவை மறக்க வைத்து தன் வசப்படுத்தி விடுகிறது. எனவே பாபாவின் மந்திரம் மன்மனாபவ. மன்மனாபவ நிலையில் இருப்பதின் மூலம் எந்த ஒரு வீணான விஷயத்தின் பிரபாவமும் ஏற்படாது. மேலும் அனைத்து பொக்கிஷங்களும் தன்னுடையதாகிவிடும், அதாவது தன்னுடைய அனுபவம் ஆகிவிடும். ஸ்லோகன், பரமாத்மா அன்பின் ஊஞ்சலில் பறக்கும் கலையின் அனுபவத்தை கொண்டாடுவது இதுதான் அனைத்தையும் விட உயர்ந்த பாக்கியமாகும். இன்றைய அவ்யக்த சமிகை, நீங்கள் ஏதாவது ஒரு சேவையை இப்பொழுதே செய்து இப்பொழுதே அதனுடைய பலனை எடுத்துக்கொண்டு விட்டீர்கள் என்றால் ஒன்றுமே சேமிப்பாகுவதில்லை. சம்பாதித்தீர்கள், சாப்பிட்டீர்கள், அவ்வளவுதான். அதில் வில் பவர் இருக்காது. அவர்கள் உள்ளுக்குள் பலவீனமானவர்களாக இருப்பார்கள், சக்திசாலியாக இருப்பதில்லை, காலியாகவே இருந்து விடுகிறார்கள். அதாவது ஒரு சேவை செய்துட்டு அதனுடைய பலனை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, நான் தான் செய்தேன் அப்படின்னு விளம்பரப்படுத்திட்டாங்க, இல்லை நீங்கள் நல்லா செய்தீங்க அப்படின்னா அந்த பலனை ஸ்வீகாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சம்பாதிச்சிங்க சாப்பிட்டீங்க ஆனால் சேமிப்பாகலை. அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க? சேமிப்பு இல்லை அப்படின்னா தன்னம்பிக்கையே இருக்காது, உள்ளுக்குள்ளே பலவீனமாக இருப்பாங்க, சக்தி இருக்காது, ஏன்னா காலியாக இருப்பாங்க. இது போன்ற விஷயங்கள் முடிந்து போகும் போதுதான் நிராகாரி, நிர்வீகாரி மற்றும் நிரகங்காரி நிலை தானாகவே உருவாகிவிடும். ஓம் சாந்தி.